யூஸ்ஃபுல் 96 நேயர்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் புதிய நான் பேசுறேன். யூஸ்ஃபுல் 96 சேனல்ல உங்களை சந்திக்க ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எல்லாருமே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்த ஒரு கேள்வி, தீபாவளி அன்னைக்கு எந்தெந்த டயத்துல என்னென்ன விஷயங்கள் பண்ணணும்னு ஒரு வீடியோ பதிவிடுங்கயா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக வேண்டிதான் இந்த வீடியோவை நம்ம பதிவிடுறோம். பொதுவா வந்து தீபாவளி அப்படிங்கிறது நம்ம சின்ன வயசுல இருந்தே ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமாக போற்றப்படுவது. தீபங்களை வரிசையாக அடுக்கி வைப்பது தீபாவளி. ஐப்பசி மாதம் வரக்கூடிய சதுர்த்தசி திதியை வந்து நம்ம தீபாவளியாக கொண்டாடுறோம். இந்த சதுர்த்தசி திதியில நரகாசுரன் அழிக்கப்பட்டதுனால அது தீபாவளி அப்படின்னு போற்றப்படுகிறது. இந்த தீபாவளியில நம்ம முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, முதல்ல வந்து எண்ணெய் தேய்த்து குளித்து கங்கா ஸ்நானம் பண்றது, அதை தைல ஸ்தானம்பாங்க, இல்ல நரக சதுர்த்தசிம்பாங்க. அதாவது நரகாசுரன் என்ற ஒரு அசுரன் இருந்ததுனால நம்ம வந்து எண்ணெய் தேய்த்து குளிக்கிறோம், அதை மகிழ்ச்சியாக கொண்டாடுறோம். அதுதான் இந்த தீபாவளி. எல்லாருக்குமே தெரியும், ஒருத்தர் இறந்தவர் வீட்டுக்கு நம்ம போயிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த இறந்தவருடைய தீட்டு நீங்குவதற்கு தலையில் எண்ணெய் வைத்து தலைமுழுகாட்டு நம்ம செய்வோம். அதே போல நரகாசுரன் இறந்தப்போ அந்த ஊர் மக்கள் வந்து எண்ணெய் தேய்த்து குளித்து இன்னையோட நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் நீங்கிருச்சு அப்படின்னு குளித்தனால தான் தைலஸ்தானம் அப்படின்னு சொல்ற தீபாவளியாக காலையில கொண்டாடுறோம். சரி, இப்போ ஏன் இந்த தீபாவளி மற்றும் காலையில வந்து கங்கா ஸ்நானம் அப்படின்னு சொல்லப்படுறது அப்படின்னா, கங்கோத்ரி புராணத்தில் இரண்டு முறை கங்கம் பிரவாகம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கங்கை இரண்டு முறை வேறு இடத்துக்கு மாறும் அப்படின்னு சொல்றாங்க. அதில் ஒன்று ஐப்பசி மாதம் வரக்கூடிய சதுர்த்தசி அன்று காலை பிரம்ம முகூர்த்த வேளையில, அதாவது தீபாவளி அன்று காலையில 4:30 to 6 வரை இந்த பிரம்ம முகூர்த்த வேளையில எண்ணெய் தேய்த்து நம்ம குளிப்பது கங்கையில் குளிப்பதற்கு இணையானதாகும். இது ஒன்று. இரண்டாவது, ருத்ராஜத்திலிருந்து வெளிப்படக்கூடிய நீர் கங்கையாக போற்றப்படுவது. இது கங்கோத்ரி சொல்றது. அப்ப தீபாவளி அன்னைக்கு நாம் எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடிய அனைத்து நீருமே கங்கையாக போற்றப்படுறது. எல்லாருக்குமே தெரியும், கங்கை நம்முடைய கர்ம பாவங்களை நீக்கக்கூடியவள், சக்தி பெற்றவள் அப்படின்னு தெரியும். ஏற்கனவே இந்த கங்கையை பத்தி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் இந்த நேரத்தில் நம்ம சொல்ல வேண்டி இருக்கிறதுனால இதுல நான் சொல்றேன். ஏற்கனவே நம்ம தீபாவளி பத்தி வீடியோக்கள் வெளியிட்டிருக்கோம். தீபாவளி அன்று என்னென்ன செய்யணும் எப்படி இருக்கணும்ட்டு, அது நீங்க பாக்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதுல போய் பாருங்க. இந்த கங்கை எப்படி உருவானது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, லட்சுமி சரஸ்வதி அம்பாள் இந்த மூவரும் முப்பெரும் தேவியராக இணைந்து 9 நவராத்திரியில் அசுரனை வதம் செய்தால் அதன் தசரான்னு சொல்லுவாங்க. அந்த 3 வதம் செஞ்சதுக்கு அப்புறம் அந்த 3 தனித்தனியா பிரிகிறாங்க. பிரிகிறப்போ சரஸ்வதி சரஸ்வதி நதியாக மாறுகிறாள், மகாலட்சுமி துளசியாக மாறி நோய்களை நீக்குகிறாள், அம்பாள் என்ன பண்றான்னா கங்கையாக மாறுகிறாள், மக்களுடைய பாவத்தை நான் நீக்கி புனிதத்தை தருவேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சிவபெருமான் வந்து அந்த கங்கையை எடுத்து தலையில முடிஞ்சார், கங்காதரன் அப்படின்னு பேர் வந்தது. அது ஒரு வரலாறு. இப்ப என்ன விஷயம்னா, தீபாவளி அன்னைக்கு நம்ம காலையில எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது கங்கையாக போற்றப்படுவது. அன்று குளிப்பது ரொம்ப விசேஷம். அன்று பிறந்த தினமாக இருந்தாலும் நம்ம குளிக்கலாம். ஒருவேளை நீங்க எனக்கு பிறந்த நாள் அப்படின்னாலும் தாராளமாக எண்ணெய் தேய்த்து குளிக்கலாம். அன்று ஒன்று மட்டும் விதிவிலக்கு. இந்த காலையில 4:30 to 6 கங்கையில் குளிக்க வேண்டும். 21 மூலிகைகள் இருக்கிறது, அந்த இலை தலைகளை அதில் போட்டு குளிப்பாங்க, அதை தைலஸ்தானம் சொல்லுவாங்க. மூலிகைகளாக வரக்கூடிய ஆவாரம், இலை, அருகம்புல், ஞாயிறு இப்படி அது பண்ணுவாங்க. அது இந்த கிராமங்களில் வழக்கு உண்டு. அப்படி அது முடியலன்னா கூட நம்ம எண்ணெய் தேய்த்து தலையில் நல்லெண்ணெய் தேய்த்து குளிக்கணும். நல்லெண்ணெய் வந்து சூடை குறைக்கும், அற்புத சக்தி பெற்றது. அதனால அதுக்கு பேர் நல்ல எண்ணெய் அப்படின்னு பேரு. இந்த நல்லெண்ணெயை வந்து கொஞ்சம் சூடுபடுத்தி அன்று வந்து நம்ம வெந்நீரில் குளிப்பது ரொம்ப ரொம்ப விசேஷம். அப்படி குளிக்கிறது கங்கா ஸ்நானம். அது குளிக்கக்கூடிய டைம் காலம்பரை 4:30 to 6 வரை, 4:30 AM to 6 AM இதுக்குள்ள நம்ம வந்து குளிக்கணும். குளிச்சுட்டு அதுக்கப்புறம் குளித்து முடித்தவுடன் நாம் வந்து எல்லா பொருட்கள் புது ஆடை எல்லாம் எடுத்து வச்சுட்டு இனிப்புகள் எல்லாம் வச்சு
சூரிய பகவானை வழிபாடு செஞ்சு அதுக்கப்புறம் புத்தாடை அணியணும். புத்தாடை அணிவதில் நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு, என்னன்னா வெறும் வயிற்றுல புத்தாடை அணியலாமா அப்படின்னு. அந்த வகையில் பார்த்தோன்னா கண்டிப்பாக நாம் உணவு உட்கொண்ட பிறகுதான் நாம் புத்தாடை அணிய வேண்டும். இந்த புத்தாடை அணிவதற்கான நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா காலை 7 மணியிலிருந்து 8 மணி வரை, காலம்பரை 7 to 8 நம்ம புதிய ஆடை புத்தாடை அணிவது ரொம்ப விசேஷம். இந்த புத்தாடை அணியும் போது இந்த சூரியனுடைய ஆகர்ஷண சக்தி நமக்கு அதிகமாக கிடைக்கும். அதனாலதான் தீபாவளி அன்று நாம் அனைவரும் புத்தாடை அணிகிறோம். 7 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் புத்தாடை அணியணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த 7 மணியிலிருந்து 8 மணிக்குள்ள புத்தாடை அணிந்து பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். அதுதான் தீபாவளி. தாய் தந்தையர்கிட்டயோ அல்லது தாத்தா பாட்டிகிட்டயோ அல்லது நம் குருவாக போற்றப்படுவ குரு ஸ்தானத்தில் இருப்பவர்கிட்டயோ காலையில புதிய ஆடை அணிந்து மகிழ்ச்சியாக அவங்க காலில் விழுந்து அவங்களுடைய முழு ஆசியையும் நாம் பெற வேண்டும். அப்படி பெறணும் அவசியம். நீங்க குழந்தைகளுக்கு இதை அவசியம் சொல்லித்தரணும். ஏன்னா தீபாவளினா வெடி போடுறது டிவி பார்க்கறது அப்படிங்கிற போயிட்டு இருக்கு. பெரியவங்களை மதித்து அவங்கள்ட்ட ஆசி பெற வேண்டிய ஒரு அற்புத நாள் இந்த தீபாவளி நாள். சரி, அதுக்கப்புறம் தீபாவளி முடிஞ்சு நம்ம வெடி போடுறோம் கொண்டாடுறோம். ஓகே, அடுத்து தீபாவளி அன்று செய்ய வேண்டிய ரொம்ப விசேஷமான ஒரு விசேஷ காரியம் என்னன்னா லட்சுமி குபேர பூஜை. இந்த லட்சுமி குபேர பூஜையை பத்தி நம்ம ஏற்கனவே வெளியிட்டு இருக்கோம். அது நீங்க பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போய் பாருங்க. இந்த லட்சுமி குபேர பூஜை செய்வதற்கு உகந்த வேலை அதாவது மாலை 6 மணியிலிருந்து 7 மணி வரை, அதாவது ஈவினிங் 6 PM to 7 PM இந்த டயத்துல வந்து லட்சுமி குபேர பூஜை செய்வது ரொம்ப விசேஷம். அந்த பூஜை எப்படி பண்றதுன்னு ஏற்கனவே வெளியிட்டுட்டோம், அதில் போய் நீங்க பார்த்துங்க. இந்த வீடியோல வந்து நம்ம சொல்ல போற விஷயம் என்னன்னா மூணு விஷயங்கள். ஒன்று, நாம் கங்கா ஸ்நானம் செய்வது காலை 4:30 to 6 PM, புதிய ஆடை அணிந்து பெரியவர்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குவது காலை 7 மணியிலிருந்து 8 மணிக்குள், லட்சுமி குபேர பூஜை செய்வதற்கு உகந்த நேரம் தீபாவளி அன்று மாலை 6 மணியிலிருந்து 7 மணி வரை செய்வது ரொம்ப விசேஷமா இருக்கும். நம்ம யூஸ்ஃபுல் 96 நேயர்கள் இதெல்லாமே கடைபிடிச்சு சுவாமியுடைய முழு அனுக்கிரகத்தையும் பெறணும் அப்படின்னு அன்போடு கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இதே மாதிரி உங்களுடைய நண்பர்களும் உறவினரும் பயன்பெறணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு அன்போடு கேட்டுக்கிறேன். நன்றி.